அதாவது ஓநாய் அப்படின்ற ஒரு இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பசுத்தோலை போத்திட்டு வருவாங்க. இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய பிரசங்கத்தை நீங்கள் வந்து நார்மலாக ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, அடட, இந்த காலத்தில் பணத்தின் மீது ஆசை இல்லாமல் இப்படி ஒரு பிரசங்கமா அப்படின்னு நமக்கு தோணும். ஆப்வியஸாக அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய வேதத்தின் ஊடாக நம்ம பார்த்தோன்னா எந்தெந்த இடத்துலலாம் அழகாக திசை திருப்பி மக்களை ஏமாத்துறாங்கன்றதை புரிஞ்சிக்கலாம். அதுக்கான ஒரு சின்ன முயற்சி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வேதத்திற்கு எதிரான கிறிஸ்தவர்களை வறுத்து எடுக்க போகிறோம். வாங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்க அப்படின்னு சொல்ற இவர் அப்படி சொல்றாரா? புதிய ஏற்பாட்டு உபதேசம் என்ன? 9 வச்சுக்கிட்டு 1 கொடுன்றதா? கிடையவே கிடையாது. புதிய ஏற்பாட்டில் எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடு, அதான் பைபிளில் ஆண்டவர் சொல்றது. புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்டவர் சொல்லியிருக்கிறது, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால், நீ உன் சிலுவை எடுத்துக்கொண்டு வந்தினா, எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடு. கரெக்ட். எல்லாவற்றையும் வித்து தரித்திரருக்கு கொடு. இதுதான் அந்த மத்தேயு 19:21 வசனம். இதுதான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்றது. ஆனால் தலைவர் இதோடு நிறுத்தாமல் அடுத்து என்ன சொல்வார்னு பார்க்குறீங்களா? இப்போ விசுவாசி செய்ய வேண்டியது என்ன? விசுவாசி செய்ய வேண்டியது என்னவா? ஆ, அப்படியா? விசுவாசிக்கு தனியாக ஒரு பைபிள், இவரை மாதிரி பெரிய மேல் ஜாதிக்கார ஊழியர்களுக்கு தனியாக ஒரு பைபிளா? வசனங்கள்லாம் விசுவாசிகளுக்கு தனி, ஊழியக்காரங்களுக்கு தனியா? எந்த ஒரு நியாயம் இது? உன்னுடைய தேவைக்கு கொஞ்சம் ஒன்றை வச்சுக்கிட்டு மிச்சத்தை எல்லாத்தையும் கொடுக்கணும். விசுவாசி உன் தேவையை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் கொடுக்கணும். யாருக்கு? உங்களுக்கு கொடுக்கணுமா? இப்போ அவர் எங்கே உங்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னார்? தரித்திர கொடுந்தானே சொன்னீங்கன்னு முட்டு கொடுக்க நிறைய பேர் வருவீங்க. இப்போ தலைவர் என்ன சொல்கிறாருன்னு பார்க்குறீங்களா? தரித்திர கொடுக்கணும், உங்கள் ஆசாரியனுக்கு கொடுங்க, உங்கள் ஆசாரியனுக்கு கொடுங்க. இப்போ எம்டி ஜெகன் அவர்களுக்கு பைபிள் தெரியுமா தெரியாதா? நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, கிருபையின் பிரமாணம் அப்படி இப்படின்னு பேசக்கூடிய எம்டி ஜெகன் அவர்களுக்கு புதிய உடன்படிக்கையில் யார் ஆசாரியன்னு சத்தியம் தெரியுமா தெரியாதா? சரி, அவருக்கு தெரியாது. நம்ம படிப்போம். 1 Peter 2:5, ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை, எப்படி புதிய உடன்படிக்கையில் எல்லாமே ஸ்பிரிச்சுவல் தான், ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். எப்படி? அப்புறம் 1 Peter 2:9, நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு, எப்படி அவருடைய புண்ணியங்களை, நம்மளை எங்கேருந்து வரவழைச்சாரோ வரவழைச்சவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஊழியர்களாக நீங்களோ அப்படி இல்லை, அந்தகாரத்திலிருந்து யாரெல்லாம் வரவழைச்சாங்களோ அவங்க எல்லாருமே. சரியா? பைபிள் என்றைக்குமே ஊழியர்கள் விசுவாசிகள்னு மேல் லெவல் கீழ்த்தட்டுன்னு பிரிக்கவே இல்லை. இந்த மாதிரி ஓநாய்கள் தான் பிரித்து வச்சுருக்கு. எசேக்கியா ஃப்ரான்சிஸ் மாதிரியான ஒரு திருட்டு உபதேச ஓநாய் போட்டுக்கலாமா? அது பின்னாடி சுற்றிட்டு இருக்கிற பெர்க்மன் சையாக்கு கூட சத்தியம் புரியுது. ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டி. ஆனால் எஸ்கட்டாலஜி பேசுகிற இந்த சகல அந்த ஞானம் இந்த ஞானம் அந்த ஞானம் படைத்த மிண்டி ஜெகனுக்கு இது தெரியலையே. தெரியும், ஆனால் அதை சொல்லிட்டா உங்களுடைய பொசிஷன் இந்த அடிமைத்தனத்தில் மக்களை வைக்கிறதெல்லாம் பண்ண முடியாதுல்ல, உங்கள் வயிறை வளர்க்க முடியாதுல்ல. விதவைகளுக்கு கொடுங்க, ஆர்ஃபனேஜ் அனாதைகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுங்க, எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டவங்க இருக்காங்க வியாதியஸ்தர்கள் அவங்களுக்கு கொடுங்க. இது ஆடு. வியாதியஸ்தர்களுக்கு கொடுங்க, விதவைகளுக்கு கொடுங்க, இது ஆடு. சரியா? அதாவது பசுத்தோல் போத்திருக்கல, கொஞ்சம் பசு மாதிரி நடக்கணும்ல, அப்படி நடக்கும். இப்போ உங்கள் பிரச்சனை என்ன தெரியுமா விசுவாசிகளுக்கு? இது ஓநாய் விசுவாசிகளுக்கு அப்படின்னு விசுவாசிகளுக்கு அந்த வசனம் சொல்கிற மாதிரி பிரித்து பேசுது பார்த்தீங்களா? இது ஓநாய். அந்த ஆடு நிறைய பேசின உடனே ஓநாய் லைட்டாக பேசும்போது உங்களுக்கு தெரியாமல் போயிடும். 9 நாம வச்சுக்கிட்டு 1 கொடுத்துருவோம். இப்போ முடிவு எடுத்துருவீங்க, ஐயோ எல்லாத்தையும் விற்று கொடுக்கணுமா? அதுக்கு நம்ம பாஸ்டர் கேட்கறதே பரவாயில்லையே, அவர் 1% தானே கேட்குறாரு, இவர் இன்னும் எல்லாத்தையும் வித்து கொடுக்குற சொல்கிறாரு. நியூ டெஸ்ட்மெண்ட்டோடைய உபதேசம் அதுதான். நியூ டெஸ்ட்மெண்ட்டோடைய உபதேசம் எது? உங்களுக்கு கொடுக்குறதா?
அது எந்த நியூ டெஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு கொடுக்க சொல்லி சொல்லிச்சு? ஓல்டு டெஸ்ட்மெண்ட்டும் அப்படி சொல்லலை, நியூ டெஸ்ட்மெண்ட்டும் அப்படி சொல்லலை. கடவுள் என்றைக்குமே மாறாமல் என்ன சொல்கிறாரு, ஏசாயால் இதல்லவா எனக்கு உகந்த உபவாசம்னு என்ன சொன்னார், யார் கொடுக்கணும்னு சொன்னார், ஊனர் சப்பாணி குருடர். அப்படி புதிய உடன்படிக்கையில் இவர்கள் சிறியவர்கள் ஒரு கலசம் தண்ணி கொடுத்தாலும் அதுக்கான பலன் அடைந்து தீராமல் போவதில்லை. நான் ஜெயிலில் இருந்தால் என்னை பார்க்க வரல, நான் சாப்பாடு இல்லாமல் இருந்தால் எனக்கு நான் பசியாமல் இருந்தால் இது பண்ணல, என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொன்னார். ஸோ ஆப்வியஸாக அவருடைய பிள்ளைகள் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு கொடுக்கறது தான் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கு சமம். இந்த ஊழியக்காரர்கள் விசுவாசிகள் அப்படின்னு பிரித்து அந்த மாதிரியான ஒரு உபதேசம் பைபிளில் இல்லை. சபையாக சேர்ந்து செயல்படும் போது ஒருவருக்கு ஒருவர் பிறர் பாரம் சுமந்து, ஒருவருடைய பாரம் சுமந்து, அப்படி தான் மணி லாண்டராச்சே தவிர அப்படி விசுவாசிகள்லேருந்து ஊழியருக்குன்னு மணி லாண்டர் ஆகலை. பர்னபா அப்போஸ்தலர்களிடத்தில் வேறு லெவலில் பேர் பெற்ற பர்னபா தர்ம தலைவன், அவன் என்ன உங்கள் பார்வையில் விசுவாசியா? அந்த பாரபட்சம் பாகுபாடுலாம் யாருமே பார்க்கல. அதனால் இன்னைக்கு உங்களை பாதுகாக்கிற ஆண்டவர் அன்னைக்கும் காப்பார். நீங்கள் புதிய ஏற்பாட்டில் என்ன உங்களால் இயன்ற வரைக்கும் ஏழைகளுக்கு கொடுங்க. இது ஆடு, ஏன்னா பசுத்தோல் போத்தீர்களா, கொஞ்சம் நல்லதையும் பேசணும். ஸோ இயன்ற மட்டும் ஏழைகளுக்கு கொடுங்கன்னு பேசுவார். இயன்ற வரைக்கும் ஆசாரியர்கள் கஷ்டப்படுற எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுங்க. இது பாதி ஆடு பாதி ஓனாய், ஏழையாக கஷ்டப்படுற ஆசாரியர்கள்னு. ஆக்சுவலாக அந்த கான்செப்ட் பைபிளில் இல்லை, இருந்தாலும் கஷ்டப்படுற ஊழியக்காரர்களுக்கு கொடுங்கன்னு சொல்லுது, பாதி அப்படியே உள்ளே கொண்டு வருது. இப்போது முழுசாகவே ஓனாயாக மாறி நிற்கிற எம்டி ஜெகனை பாருங்கள். உங்கள் ஊழியக்காரங்களையும் நினைங்க, அவர் தான் உங்களுக்கு போதிக்கிறாரு, அவர் தான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து முன்னாடி நிற்கிறாரு. 2 மணிக்கு நீங்கள் வந்துட்டு உடம்பு சரியில்லனு ஃபோன் பண்ணால் ஓடி வராரு. குழந்தை பிறந்திருக்குன்னு நைட் 4 மணிக்கு கூப்பிட்டீங்க, 7 மணிக்கு கூப்பிட்டீங்கன்னா ஓடி வந்து ஜோம் பண்றாரு. உங்க கல்யாணத்துல இருந்து உங்க பிள்ளை பிறப்புலேருந்து மரணம் வரைக்கும் அவதான ஜோம் பண்றாரு. அந்த ஆசாரியனை நீங்க ஆசீர்வதிக்கிறது தப்பு கிடையாது. அந்த ஆசாரியனா? ஓடி யாரெல்லாம் விசாரிக்கிறாங்களோ அவங்களாம் ஆசாரியன், மற்றவங்கெல்லாம் ஆசாரியன் இல்லையா? எப்பா இயேசுன் ரத்தத்தினால கழுவப்பட்ட எல்லாரும் ஆசாரியன் தான். எல்லாரும் அப்படி ஓடி ஓடி அவங்க மேலே அக்கறையா இருக்கணும், இவங்களுக்கு அவங்க மேலே அக்கறையா இருக்கணும், அவங்களுக்கு இவங்க மேலே அக்கறையாக இருக்கணும், எனக்கு உங்கள் மேலே அக்கறையாக இருக்கணும், உங்களுக்கு என் மேலே அக்கறையாக இருக்கணும். நான் சொல்கிறேன் சபைக்குள்ளே, அது 2 பேராக இருந்தாலும் 3 பேராக இருந்தாலும் அப்படி இருக்கணும், அதுக்கு பேர் தான் சபை. சரியா? நீங்கள் மீட்டிங் நடத்திட்டு ஒரு ஆள் வந்துட்டு ஒருவரை பாஸ்டராகவும், அவர் மனைவியை பாஸ்டர் அம்மாவாகவும், அவர் பிள்ளையை வர்ஷிப் லீடராகவும், நாளைக்கு அவர் பிள்ளை பாஸ்டராகவும், மீது எல்லாரும் விசுவாசிகளாகவும், அந்த இது பைபிளில் இல்லாத செட்டப். சபைகளில் பிரச்சனையும் இருக்குது. என்னென்னா ஒரு 18 வகையான காணிக்கை வச்சுருக்கிறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் 4 காணிக்கை எக்ஸ்ட்ரா வச்சுருப்பாங்க. அந்த காணிக்கை இந்த காணிக்கை இதெல்லாம் கேட்டு தான் விசுவாசி ஃபெட்அப் ஆகி இப்படிப்பட்ட மெயில் அனுப்புது. நான் சொல்கிறேன், தசமாக காணிக்கை என்பதை விட புதிய ஏற்பாட்டில் சிலுவையை சுமக்கிற உபதேசம், எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை சுமக்கிற உபதேசம் தான் மெயின். ஆடாக மாறிடுச்சு இப்போ, எல்லாவற்றையும் விட்டு சிலுவையை சுமக்கிறது தான் மெயின். ஆனால் நான் ஊழியக்காரர்களுக்கு எப்பவும் சொல்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் போஷிக்கிறதான தகுதி பரலோகத்துக்கு தான் இருக்குது. பரலோகம் யாரை ஏவுதோ அவங்க கொண்டு வந்து நமக்கு கொடுப்பாங்க. பரலோகம் யாரை சொல்லுதோ அவங்க கொடுப்பாங்க. இப்போ எனக்கும் கொடுக்குறாங்க, நான் யாரையும் வாய் திறந்து கேட்கவே இல்லை. இவர் யாரையும் வாய் திறந்து கேட்குறதே இல்லையா? எம்டி ஜெகனோட ஃபாலோவர்ஸ்க்கு இது நல்லா தெரியும், அதை அவங்களே டிசைட் பண்ணிட்டோம். நான் பார்த்ததில் ஒரு சின்ன ஹிண்ட் மட்டும் கொடுக்குறேன். சமீபமாக ஒரு வீடியோவில் என்ன பண்ணாங்கன்னா, எங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு நம்பர் மாறிடுச்சு, நீங்கள் கொடுக்குறவங்க நிறைய பேர் வெளிநாட்டில்தான் இருக்கீங்க, நீங்கள் மறந்துருப்பீங்க, இல்லை நீங்கள் கேட்குறதுக்கு சங்கடப்படுவீங்க, அதனால் ஒரு ஒருத்தராக கால் பண்ணி கேட்டால் எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால நாங்கள் சொல்கிறோம் வெளிப்படையாக, மற்றபடி நாங்கள் வந்து எல்லாம் சொல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி புதுசாக பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ்லாம் சொல்லி, இதுதான் பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸு, இதுதான் வந்து கான்டாக்ட் நம்பரு, இதுதான் வந்து கூகுள் பே நம்பரு, இதுதான் ஃபோன்பே நம்பர்னு ஒரு வீடியோ போட்டார். அதுவே இன்டைரக்டாக போட சொல்லி தூண்டுறது தான். சரியா? நான் கேட்க மாட்டேன் ஆனால் தானாக வருது, நான் கேட்க மாட்டேன் ஆனால் தானாக வருது அப்படின்றத திரும்ப திரும்ப வெளியில் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறீங்க இல்லையா, அதுவும் ஒரு சின்ன மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி தான். சரியா? நாங்கள் எங்கள் பொருளுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதே இல்லை ஆனால் ஆர்டர்ஸ் குவியுது, நாங்கள் எங்கள் பொருளுக்கு அட்வர்டைஸ் பண்ணுறதே இல்லை ஆர்டர்ஸ் குவியுது, நாங்கள் எங்கள் பொருளை நான் வெளியில் விற்கணும்னு நாங்கள் போட்டதே இல்லை தானாக வந்து வாங்கிக்கிறாங்க, நாங்கள் ஸ்டால் போட்டதே இல்லை தானாக வந்து வாங்கிக்கிறாங்க, இப்படி நிறைய சொல்கிறாங்கல்ல, அதுதான் வேறு விதமான இன்டைரக்ட் மார்க்கெட்டிங்னு சொல்லுவாங்க. ஊழியக்காரங்க என்கிட்ட சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செய்தி கொடுக்க போவேன், கொஞ்சம் தசமாக காணிக்கையை பற்றி பேசுங்க, ஜனங்க கொடுக்கவே மாட்டாங்க, ஜனங்க கொடுக்க வேணாம்ப, ஜனங்க கொடுக்க வேணாம்ப. இதான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லைன்னு சொல்கிறதா? ஜனங்க கொடுக்க வேண்டான்னு நீங்கள் அந்த ஊழியக்காரருக்கு சொல்லுவீங்களா? சரி, கொஞ்ச நாள் முன்னாடி
இதே மாதிரி நீங்கள் ஒரு இடத்துக்கு பிரசங்கம் போன இடத்துல ஊழியக்காரர் தசமபாகத்தை பற்றி பேச சொல்லும் போது நீங்கள் என்ன பேசுனீங்கன்னு பார்த்துருவோமா? எங்கள் காலத்தில் வெளியே யாராவது செய்தி கொடுப்பாங்க, எங்கள் பாஸ்டர்கிட்ட வந்து கேட்போம். என்ன கேட்போம்னா, பாஸ்டர் இப்படி ஒருத்தர் பேசுகிறாரு, இது சரியா தப்பான்னு கேட்போம். இப்போ விசுவாசி நிலைமை என்னென்னா, பாஸ்டர் பேசுகிறாரு, அதை போய் வெளியே கேட்குது, அதை போய் வெளியே கேட்குது, எங்கள் பாஸ்டர் இப்படிலாம் சொல்கிறாரு, சரியா தப்பா அப்படின்னு பார்த்தீங்களா? அதை போய் வெளியே கேட்குது, அந்த அளவுக்கு ஏளனம் ஆயிடுச்சுல விசுவாசிகள் அப்படின்னு நீங்கள் காயின் பண்ணி டேர்ம் பண்ணி மட்டன் தட்டி கீழே உட்கார வச்சுருக்கிற கூட்டம் அது இதுன்னு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப ஏளனம் ஆயிடுச்சுல. ஏன்னா நீங்களாம் உயர்ந்த ஜாதி, அவங்களாம் தாழ்த்தப்பட்ட ஜாதி. சரி, இந்த உயர்ந்த ஜாதி ஆசாரியன் எம்டி ஜெகன் பிரசங்கத்தில் எப்படி இன்டைரக்டாக தசமபாகம் கொடுக்கணும்னு சொன்னாருன்னு இந்த கிளிப்பிங்கில் பாருங்கள். ஆனால் கொஞ்சம் முன்னாடி என்ன சொன்னார், எங்களெல்லாம் சர்ச்சில் கூப்பிடும்போது தசமபாகம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அதை பற்றி பேசுங்கன்னு சொல்லும்போது கொடுக்க வேண்டாம்னு சொல்லுவேன் அப்படின்னு சொன்னார்ல, பார்த்துக்கோங்க அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் கேட்டார், அப்போ தசமபாகம் நீங்கள் கொடுக்கணுமா வேணாமா, புதிய ஏற்பாட்டு கிருபையின் பிரமாணத்தில் இருக்கா இல்லையா அப்படின்னு. நான் சொன்னேன், இல்லை, சபைக்கு என்ன கொடுக்க வேண்டாம், தசமபாகம் காணிக்க கொடுங்கன்னு எங்கேயுமே போடலை. உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு, கொடுங்கன்னு சொன்னால் துக்கப்படுறான், கொடுக்க வேணாம்னு சொன்னால் அவருக்கு என்ன ஆகிப்போச்சு, ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. சந்தோஷமாயிட்டு அவர் சொன்னார், அப்போ இன்னிலேருந்து நான் என்ன செய்கிறேன், பிரித்து நாலு இடத்துக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னாரு. நான் சொன்னேன், பாதி செய்தியோடு போயிடாதீங்க, முழு செய்தி கேட்டுட்டு போங்கன்னு. என்னன்னார், புதிய ஏற்பாட்டில் தசமாக காணிக்க கொடுங்கன்னு எங்கேயுமே இல்லை, ஆனால் எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுன்னு இருக்கு, எல்லாவற்றையும் வித்து அப்போஸ்தலர் பாதத்தில் வைத்தார்கள்னு இருக்கு, அதுல ஒரு பங்கு எடுத்து வச்சாலும் செத்து போயிருவேனும் இருக்குன்னு சொன்னார். அவர் சொன்னாரு, தசமாங்கனிக்கு கரெக்டா கொடுத்துறேன்னு சொல்லிட்டு போயிட்டு. இதே வீடியோவை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அவன் தசமம் கேட்டு ஏமாத்தினுக்குறான், இவரு அழகா இருக்கிறத நெத்தி போட்டுல அடிச்சார்ப்பா, அவர் இவரை மாதிரி ஒரு தேவ ஊழியனே இல்லைப்பா அப்படிதான் தோணும். சரியா? ஆனால் கொஞ்சம் பிப்ளிக்கலாக ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா, இந்த ஆசாரியர் யாருன்ற பாயிண்ட்டை பிடிச்சிங்கன்னா, இது எவ்வளோ பெரிய மோசமான உபதேசம்னு உங்களுக்கு தெரியும். சரியா? திரும்பவும் சொல்கிறேன், புதிய உடன்படிக்கை சபை விசுவாசிகளால் இணைந்து இசைவாய் மாளிகையாய் எழும்பணும். இந்த ஒன் மேன் ஷோ கிடையாது, ஒருவருக்கு ஒருவர் புத்தி சொல்லணும், பிறர் பாரம் பிறர் சுமக்கணும். சரியா? ஒருவருக்கு ஒருவர் தான் எல்லாமே. மேய்ப்பன் ஆடுகளுக்கு போஷிக்கணும், போத் ஃபிசிக்கலி ஸ்பிரிச்சுவலி. அந்த ஒரு உன்னதமான விஷயத்தை தான் பால் ஒரு மாதிரியாக காண்பித்து போனார். இயேசு சொல்கிறாரு, உங்களில் முதன்மையாக இருக்க வேண்டியவன் நீ கால கழுவுன்றார். இதுதான் புதிய உடன்படிக்கையோட என்ன சொல்கிறது, ஸ்கேல். இந்த ஸ்கேலில் தான் நீங்கள் வரணும். அதனால தான் திரும்ப 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 சொல்கிறோம், பைபிள் படிங்க, அப்போ தான் ஸ்கேல் அளவு தெரியும். அந்த அளவுகோலை வச்சு எல்லாரையும் அளந்துடலாம், இன்க்ளூடிங் எங்களையும். பாய்.